140 கோடி இந்தியர்களின் பெரும் எதிர்பார்ப்பான உலகின் முதல் நாடாக நிலவின் தென்துருவ பகுதியில் நாளை மாலை 5:45 அதனுடைய அந்த திட்டம் தொடங்கி அதனுடைய இறுதிக்கட்ட மிஷன் தொடங்கி 6:04 நிலவில் கால் பதிக்கும், நம்மளுடைய விக்ரம் லேண்டர் வந்து கால் பதிக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து இஸ்ரோ வந்து வெளியிட்டிருக்காங்க. தென் பகுதி, நிலவின் தென் துருவம் அப்படிங்கிறது ஏன் இந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் உலக நாடுகள் கொடுக்குறாங்கன்னா, பல பில்லியன் ஆண்டுகளா அங்கு சில பகுதியில வந்து சூரிய ஒளியே பட்டதில்லை. இந்த பகுதியில வந்து இதுவரைக்கும் எந்த நாடுகளும் எந்த ஒரு ஆய்வையும் மேற்கொள்ளல. இன்ஃபேக்ட் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா கூட தென் துருவத்தை பத்தி பெருசா எந்த ஆய்வுகளையும் இதுவரைக்கும் நடத்தினதில்லை. ஸோ இந்த நிலையில தான் இந்த மிஷனை வந்து இந்தியா அறிவிச்சாங்க. இதுல வந்து ஒரு வியப்பான விஷயம், எல்லாருமே வியக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, வெறும் 615 கோடி ரூபாய் மதிப்புல தான் இந்த திட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்திருக்கோம். இன்னைக்கு சாதாரணமா 1000 கோடி பட்ஜெட்லாம் நம்ம நாட்டில் நிறைய சினிமாக்கள்லாம் வெளியே இருக்குது. இவ்வளோ குறைவான பட்ஜெட்ல இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோம். இதுல பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், இதுல பிரத்யேகமான ஆர்பிட்டா கிடையாது இந்த சந்திராயன் 3க்குன்னு. ஏற்கனவே சந்திராயன் 2 அந்த திட்டம் தோல்வி அடைஞ்சாலும் கூட, அதாவது மிஷன் வந்து ஃபுல்லா ஃபெயிலியர் ஆகல, அதோடைய லேண்டரை வந்து தரை இறக்குறப்ப தான் அது தோல்வி அடைஞ்சது. மற்றபடி ஆர்பிட்டார் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆர்பிட்டார் வந்து பல ஆய்வுகள் நடத்தி நமக்கு வந்து நிறைய தகவல்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆர்பிட்டாரையும் இந்த லேண்டரையும் இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிட்டார் வந்து வெல்கம் பட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்கு. இந்த லேண்டர் விக்ரம் லேண்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த விக்ரம் லேண்டரில் வந்து வலுவான கம்யூனிகேஷன் அமைப்பு கிடையாது. அது எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து தகவல் கொடுக்குறோம்ல, அதை பெற்று அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து இயக்க மட்டும்தான் முடியும். ஒரு வலுவான கம்யூனிகேஷன் அது கொடுக்காது. ஆனால் ஆர்பிட்டாரில் ஒரு வலுவான டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் இருக்கு. ஸோ அதுலேருந்து சூப்பராக வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அதை தான் நம்ம இப்போ கம்யூனிகேஷன் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி பண்ணதுனால பல கோடி ரூபாயை வந்து இஸ்ரோ வந்து மிச்சப்படுத்தியிருக்காங்க. இந்த நிகழ்வுல வந்து என்ன சவால் நமக்கு காத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, நம்ம வந்து அது ஏதோ ஸ்லோவாக போய் கீழே இறங்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அதனுடைய உந்து விசையினுடைய வேகம் எப்படி இருக்குன்னா, நிலாவுக்கு 30 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்போது 6000 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து அது போயிட்டுருக்கு. அவ்வளோ வேகத்தில் போகிற ஒரு பொருளை நம்ம வந்து கட்டுப்படுத்தி, இது 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 6000 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அந்த விக்ரம் லேண்டர் வந்து போயிட்டுருக்கு. அதை நம்ம கட்டுப்படுத்தி நிலாவில் வந்து போய் நிறுத்துறது தான் இதோடைய உச்சகட்டமான சவாலான பணி. இந்த 6000 கிலோமீட்டர் வேகம்ங்கிறது வந்து படிப்படியாக குறைஞ்சி 7.4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரும்போது இதனுடைய வேகம் எப்படி இருக்குன்னா, அது 1200 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி மாறும். அதோடைய வேகம் இன்னும் குறைக்கப்பட்டு ஒரு கிட்ட ஒரு 800 மீட்டர் அந்த லெவலுக்கு அது போகிறப்ப, 800 மீட்டர்லாம் பார்த்தோம்னா 18 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து அது ட்ராவல் ஆகும். எப்படி அதோடைய ஸ்பீடை வந்து நம்ம குறைக்கிறோம்னா, ஒரு சாதாரண விஷயம் தான், ஒரு ராக்கெட் வந்து மேலே போகுது இல்லையா, அந்த ராக்கெட் வந்து ஏன் மேலே போகுது, அதுக்கு வந்து அது உள்ளேருந்து ஒரு விசை கொடுக்குறோம், அதை வந்து ஃபயர் பண்ணுறோம், அந்த எரிபொருள் ஃபயர் ஆகிறப்ப அது கீழே வந்து உந்து விசையை கொடுக்குறப்ப இது வந்து மேலே போகுது இல்லையா. இந்த கான்செப்டை நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 4 சிறிய வகையிலான ராக்கெட் இருக்குது. அந்த இதுலேயும் சிறிய ராக்கெட்டுகள் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த ராக்கெட் இயங்கி அது வந்து அது கீழே அந்த விசை கொடுக்குது இல்லையா, கொடுக்குறப்ப இது வந்து இது கீழே கொடுக்குறப்ப மேலே போகணும் ஓகேவா. அதை அது மேலே போகிறப்ப இது வந்து ஸ்பீடு வந்து குறையும் இல்லையா, ராக்கெட்டோட ஃபோர்ஸ் வந்து மேலே இழுக்குது, உந்து விசை வந்து கீழே தள்ளுது. ஸோ இது இந்த நிகழ்வு நடந்து அது 10 மீட்டர் கிட்ட போகிறப்பலாம் அந்த ராக்கெட் இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு 8 வினாடிகள் சம் மினிட்ஸ் அந்த நேரத்தில் வந்து சம் செகண்ட்ஸ் வந்து அது அப்படியே பர்ன் ஆகி நிற்கும். ஸோ அப்படி நின்று அதுக்கப்புறம் தான் அது வந்து கீழே போகணும், அதுக்கப்புறம் தான் கீழே போய் லேண்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் சாஃப்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பூமியெலாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வலுவான அட்மாஸ்பியர் இருக்குது, வளிமண்டலம் இருக்குது. மார்ஸ் அந்த கிரகத்துலேயும் அதே மாதிரியான வளிமண்டலம் இருக்குது. இப்போ நிலா பார்த்தோன்னா அங்கே வந்து வளிமண்டலம் எதுவும் கிடையாது, பூமி மார்ஸ் கிரகத்திற்கு வலுவான வளிமண்டலம் இருக்குது. அங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு லேண்டரை நம்ம இறக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பேராசூட்டில் கட்டி அந்த பேராசூட்லேருந்து கீழே போய் மென்மையாக வந்து ஈஸியாக நம்ம இறக்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இந்த மிஷனில் வந்து நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அங்கே வந்து வளிமண்டலம் இல்லை. அதனால தான் இந்த அளவு கிரிட்டிக்கலாக நம்ம அதை போய் இறக்க வேண்டிய நிலை இருக்குது. இது கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட விழுந்து நொறுகிடும். இதுதான் வந்து சந்திரயான் 2லையும் நினச்சி. ஸோ அதனால தான் இஸ்ரோ வந்து இந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறாங்க. இந்த மிஷனுடைய முக்கியமான கட்டமே அந்த கடைசி 15 நிமிடம் தான். உண்மையிலேயே அது வந்து டிக் டிக் நிகழ்வாக தான் இருக்கும். அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இறங்கினதுமே இந்த திட்டத்திற்கு வந்து ஒரு இதயம் போன்றது எதுனா, அதோடைய அந்த ரோவர் பிரக்யான் ரோவர் தான் இந்த திட்டத்தின் இதயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரோவர் வந்து இந்த லேண்டர் குள்ளேருந்து அதோடைய நடுப்பகுதியை இப்படி திறந்து
கீழே வந்து ஏணி மாதிரி அதுலேருந்து கீழே வரும். அந்த ஏணியில் அப்படியே சறுக்கி அது அழகாக கீழே வந்துடும். அதனுடைய சக்கரம் 6 சக்கரங்கள் இருக்கும். அந்த 6 சக்கரத்துலேயும் இந்தியாவுடைய அரசு சின்னத்தை வந்து பதிச்சிருக்காங்க. அந்த சின்னம் வந்து நிலாவில் வந்து அதை அப்படியே பதிச்சிடும். அந்த ஆட்சியை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த லேண்டர் இறங்கினாலும் கூட உடனடியாக இந்த ரோவர் வந்து லேண்டர்லேருந்து வெளில வராது. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த லேண்டர் இறங்கினதுமே சுற்றி வந்து நிறைய புகை மூட்டம் தூசுலாம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா மேலேருந்து ராக்கெட் அந்த ராக்கெட்டுடைய ஆஃப் ஆகுது இல்லையா, அது வரைக்கும் அது கொடுத்த அந்த அழுத்தத்தின் காரணமாக இது ஏற்பட்டிருக்கும். அந்த புகை மூட்டம் தூசுலாம் அடங்கினதுக்கப்புறம் சில நேரங்கள் சில மணி நேரங்கள் கழித்து தான் ரோவர் வந்து வெளில வரும். இது எல்லாமே நாங்கள் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இஸ்ரோ வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லேண்டர் இருக்கு இல்லையா, அந்த விக்ரம் லேண்டரில் வந்து முக்கியமான ஒரு கருவி பொருத்திருக்காங்க. அதோடைய பேர் தான் வந்து லேண்டர் ஹசார்ட் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் கேமரா வந்து இதில் இருக்குது. இந்த கேமராவுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, அந்த நிலாவுடைய மேற்பரப்பு வந்து இது புகைப்படம் எடுத்து 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 அதில் வந்து எந்த பகுதி வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்குது, இந்த இடம் சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறத வந்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த கரெக்டான இடத்துல வந்து லேண்டரை வந்து இறக்கும். இதற்காக சில செயற்கை நுண்ணறிவு கருவிகளும் இதில் வந்து நம்ம பொருத்திருக்கோம். இந்த அளவு வந்து இதில் நிறையா சவால்களும் சிக்கல்களும் இருக்குது. நிறைய விண்கற்கள் பூமி வந்து எப்படி ஒரு மென்மையான பகுதியாக அந்த மாதிரி நிலா இல்லை. என்ன காரணம்னா, நிறைய விண்கற்கள் வந்து அப்பப்போ நிலா மேலே வந்து மோதினதுனால சில பகுதிகளெல்லாம் பெரிய பெரிய பள்ளங்கள்லாம் இருக்குது. இந்த பள்ளங்கள்லாம் பல 100 கிலோமீட்டர் அகலமும் பல 6 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் கீழேயும் ஆழமாகவும் இருக்குது. இந்த பள்ளங்கள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆய்வு மூலமாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும். சில அதிர்வுகளும் நிலாவில் ஏற்படுது. நம்ம பூமியில் எப்படி நிலநடுக்கம் ஏற்படுதோ அதே மாதிரி நிலாவில் வந்து நிறைய அதிர்வுகள்லாம் ஏற்படுது. அந்த அதிர்வையும் இதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இந்த திட்டம் வெற்றியடையணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது, ஒவ்வொரு இந்தியர்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.